அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நிஜந்தன். நம்ம வாகனத்துக்கு எப்படி வந்து ஒரு பெட்ரோல் ஒரு அத்தியாவசிய தேவையோ, அதே மாதிரி உடம்புக்கு தேவையான ஒரு தேவைகளை வந்துட்டு கொடுக்கறது ஒரு முக்கிய ஹார்மோன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தைராய்டு ஹார்மோன். தைராய்டு ஹார்மோன் வந்து ஆப்வியஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட்லேருந்து அது சுரக்கிறது. அந்த தைராய்டு கிளாண்ட்ங்கிறது நம்ம கழுத்து பகுதியில் ஒரு பட்டாம்பூச்சி வடிவத்தில் இருக்கிற ஒரு சுரப்பி. அது இதுதான் நம்மளுக்கு உடம்புக்கு சொல்லப்போனால் உடம்புகளை முக்கால்வாசி வேலைகள் வந்து இந்த ஹார்மோன்ஸ்னால தான் வந்துட்டு செயல்படுது. நம்ம இதய துடிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதா இருக்கட்டும், நிறையா வேலைகள் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸ்னால் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும். அது சரி, இது தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து தைராய்டு கிளாண்ட் மட்டும்தான் வந்து இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது கிடையாது. இது நம்ம மூளையில் இருக்கிற முக்கியமாக ரெண்டு விஷயங்கள், பிட்யூட்ரி கிளாண்ட் இருக்கட்டும், ஹைப்போதாலமஸ், இது ரெண்டும் வந்து நம்ம தைராய்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதிகமாக சுருக்குது இல்லை கம்மியாக சுருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தைராய்டு கிளாண்டுக்கு ஒரு சிக்னல் கொடுத்து இந்த மாதிரி நம்மளுடைய தைராய்டு ஹார்மோனை வந்து ஒரு ஒரே அளவு நார்மலாக செயல்படுறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது சரி, தைராய்டு பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து மரபணு மூலமா அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடுத்து குழந்தைகளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய் நிற்கிற டைமில் வந்துட்டு நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கிறது வந்து தடைபடும், அதனாலேயும் வந்துட்டு இவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு சரி, அதுக்கப்புறம் நேரமாக தூங்காமல் நேரங்கட்டத்தில் சாப்பிட்றவங்களாக இருக்கட்டும், செடென்ட்ரி ஹேபிட்ஸ், அதாவது உட்காந்து அதிக நேரம் வேலை பார்க்குறவங்க, உடற்பயிற்சியை சுத்தமாக இல்லாதவங்களுக்கு, அதுக்கப்புறம் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் கர்ப்ப காலத்தில் வந்து நம்மளுக்கு ஹார்மோன் வந்து ஏகப்பட்ட ஒரு இம்பேலன்ஸ் வந்து நிறையா க்ரியேட் ஆகும், அதனால் கூட நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது முக்கியமாக என்னென்ன அறிகுறிகள் அப்படி பார்த்துட்டோம்னா, நம்ம தோல் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட முடி கொட்டுறதல், முடி வந்து அதிகமாக உதிர்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய உடல் எடை, அது வந்து ஹைப்பர்தைராய்டிசம் ஹைப்போதைராய்டிசம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தைராய்டு பிரச்சனைகளையே. அந்த ஹைப்பர்தைராய்டிசம் நம்ம உடல் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே போகும், ஹைப்போதைராய்டிசம் உடல் எடை வந்து கூடிக்கிட்டே போகும், அப்புறம் எப்பயுமே ரொம்ப சோம்பலாகவே நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் மலச்சிக்கல் வரும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் வந்து தைராய்டு சரியாக இயங்காமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் தைராய்டில் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கிறது பிரச்சனை வரும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மூளைக்கு அடியில் இருக்கிற ரெண்டு விஷயங்கள், முக்கியமாக பார்த்தா பிட்யூட்டரி கிளாண்ட் இருக்கட்டும் இல்லை ஹைப்போதாலமஸாக இருக்கட்டும், இதில் பிரச்சனைகள் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து தைராய்டு சுரக்கிறதுல வந்துட்டு பிரச்சனைகள் நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதில் சரி, இந்த தைராய்டு பிரச்சனை வராமல் எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் முக்கியமாக தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்துட்டு முக்கியமாக ஒரு ரெண்டு உணவுகளை வந்து நம்ம கண்டிப்பாக தவிர்க்கணும். அது வந்து முட்டைக்கோஸ் அண்ட் காலிஃப்ளவர், இது ரெண்டும் வந்துட்டு நம்மளுக்கு தைராய்டு பிரச்சனையை கொண்டு வர மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்குது, அதனால் வந்துட்டு நம்ம அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இது எப்படிலாம் வராமல் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம ஹை ப்ரோட்டீன் டயட், ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் அளவுகள் எப்பயுமே வந்துட்டு சீராக நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். நம்ம ப்ராப்பரான ஒரு எக்ஸசைசஸ், ரெகுலரான ஒரு வாக்கிங்கு, அதுக்கப்புறம் தியானங்கள், அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காமல், அதுக்கப்புறம் தேவையான அயோடின் வந்து நம்ம உடம்புக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம ரெகுலராக அதை எடுத்துக்கிட்டே வரணும், அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் ரெகுலராக எடுத்துகிட்டே வரணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இப்போ ஹோமியோபதி ரிலேட்டடாக இதை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இது ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு தான் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் வந்து நம்மள்கிட்ட அப்படின்னு வராது. இதில் தைராய்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ராப்பரான கேஸ் டேக்கிங், இந்த தைராய்டு பிரச்சனையும் வந்துட்டு இது தைராய்டு ஹார்மோன் சுரக்காதனால தான் பிரச்சனை வருதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு தெரியும், ஆனால் எதனால் அது சுரக்கலை, என்ன பிரச்சனை, அங்கே மனசளவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு ஒரு ப்ராப்பரான ஒரு கேஸ் டேக்கிங் எடுத்து நம்ம அதை மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு இந்த ஹோமியோபதிக்கு மெடிசன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இதை வந்துட்டு உங்களுக்கு மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ.